வெல்கம் டு சென்னை பொண்ணு சமையல். இங்க சென்னை பொண்ணு சமையல் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்றதுக்கு ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. எங்க அடுத்தடுத்த வீடியோவை பார்க்கறதுக்கு பக்கத்துல உள்ள பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. அப்படியே ஆல் என்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்க. ஹலோ எவ்ரிவன், இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒரு மவுத் வாட்டரிங்கான ஒரு பிரியாணி ரெசிபி. ஒவ்வொரு பிரியாணிக்கும் ஒரு ஸ்டைல் இருக்கும். ஸோ இந்த பிரியாணிக்கு என்ன ஸ்பெஷல்னு பார்த்தீங்கன்னா, வாணியம்பாடி சிக்கன் பிரியாணி. ஸோ இதுதான் இன்றைக்கி நான் உங்களுக்கு செஞ்சு காட்ட போகிறேன். நம்ம டிஃப்ரெண்ட் ஸ்டைல்ஸ் ஆஃப் பிரியாணி நம்ம சாப்பிட்ருப்போம். ஸோ ஒரு ஒரு ரீஜனுக்கு தகுந்த மாதிரி அதோடய ஃப்ளேவர்ஸும் மாறும். இப்போ திண்டுக்கல் அந்த சீரக சம்பா பிரியாணிக்கு ஒரு தனி டேஸ்ட் இருக்கும். ஸோ அதே மாதிரி பார்த்திங்கன்னா, அந்த வாணியம்பாடின்ற ஊரில் அந்த பிரியாணியோட டேஸ்ட்டே பார்த்திங்கன்னா ரொம்பவே ஒரு யூனிக்கான ஒரு ஃப்ளேவர் இருக்கும். ஸோ அப்படிப்பட்ட ஒரு யூனிக்கான பிரியாணி ரெசிபி தான் நான் இன்றைக்கி உங்களோட ஷேர் பண்ண ஆசைப்பட்றேன். ஸோ இதோட ஃப்ளேவர் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு டிஸ்கிரைப் பண்ணணும்னா, ரொம்பவே ஒரு மைல்டாக, ஆனால் அந்த ஸ்பைஸ் வந்து ரொம்பவே ஈவனாக அந்த ரைஸ்லேயும் அந்த சிக்கன்லேயும் நல்லா அப்சார்ப் ஆகி அதோடய டேஸ்ட் வந்து வேறு லெவலில் இருக்கும். ஸோ டெஃபினட்டாக நீங்களும் இது உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட வேல்யூபிள் சஜஷன்ஸ் அண்ட் ஃபீட்பேக்கை என்னோட ஷேர் பண்ணுங்கள். ஸோ வாங்க நம்ம ஃபர்ஸ்ட் இதுக்கு என்னென்ன இன்க்ரீடியன்ஸ் தேவைன்றதை பார்த்துடலாம். ஸோ இது வந்து நம்ம பாஸ்மதி அரிசி வச்சு செய்ய போகிறோம். ஸோ ஒரு கிலோ பாஸ்மதி அரிசி நான் எடுத்திருக்கேன். 30 நிமிஷம் தண்ணியில் ஊற வச்சு எடுத்திருக்கேன். ஸோ இந்த உலக்கில் வந்து 5 உலக்கு, இன்னொன்று 200 கிராம் கணக்கில் நான் 5 உலக்கு நான் எடுத்திருக்கேன். சிக்கன் வந்து 1 கிலோ எடுத்திருக்கேன். இந்த மாதிரி கட் பண்ணி பச்சை மிளகாய் வந்து 8 பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன். தக்காளி பார்த்திங்கன்னா 300 கிராம் தக்காளி எடுத்திருக்கேன். அதாவது ஒரு 4 பெரிய தக்காளி இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்திருக்கேன். பெரிய வெங்காயம் பார்த்தீங்கன்னா ஒரு 5-6 பெரிய வெங்காயம், 400 கிராம் அளவு நான் எடுத்திருக்கேன். தயிர் ஒரு 150 ml தயிர் எடுத்திருக்கேன். இஞ்சி பூண்டு விழுது ஒரு 4 டேபிள்ஸ்பூன். கொத்தமல்லியும் புதினாவும் ஒரு கை அளவு நான் எடுத்து இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். லெமன் ஜூஸ், எலுமிச்சை சாறு, 2 எலுமிச்சம்பழத்தை சாறு எடுத்திருக்கேன். ரிஃபைன் சன்ஃப்ளவர் எண்ணெய் 220 ml எடுத்திருக்கேன். நெய் பார்த்தீங்கன்னா 50 ml எடுத்திருக்கேன். கல்லுப்பு நம்ம தேவைக்கேற்ப 2 டேபிள்ஸ்பூன் அளவு தேவைப்படும். கரம் மசாலா 1/2 டீஸ்பூன் எடுத்திருக்கேன். மிளகாய்த்தூள் 2 டீஸ்பூன் எடுத்திருக்கேன். ஒரு பெரிய துண்டு பட்டை, ஒரு 8 கிராம்பு, ஒரு 4 ஏலக்காய் எடுத்திருக்கேன். இதோட ஸ்டார் அனிஸ் 1 எடுத்திருக்கேன். ஸோ வாங்க இது நம்ம எப்படி பண்ணுறதுன்றத பார்த்துடலாம். ஸோ இதுக்கு ஃபர்ஸ்ட்டாக ஒரு குக்கரில் வந்து நம்ம எண்ணெயை ஊற்றிக்கலாம். இப்போ எண்ணெய் வந்து நல்லா சூடானதுக்கப்புறம் நம்ம 1 டேபிள்ஸ்பூன் அளவு நெய் சேர்த்துக்கலாம். மீதி உள்ள நெய்யை நம்ம லாஸ்ட்டில் யூஸ் பண்ண வச்சுக்கலாம். ஸோ இதில் 1 டேபிள்ஸ்பூன் அளவு நெய் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ இந்த நெய்யில் வந்து நம்ம பட்டை, கிராம்பு, ஏலக்காய் எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அதை வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இதோட நான் ஸ்டார் அனிஸ் ஆட் பண்ணியிருக்கேன். இதுக்கு பதிலாக நீங்கள் பிரியாணி இலை கூட சேர்த்துக்கலாம். இதோட நம்ம நீட் நீட்மா கட் பண்ணி வச்சிருக்க வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். இதோட நம்ம வச்சிருக்க பச்சை மிளகாய், 8 பச்சை மிளகாவை சேர்த்துக்கலாம். சேர்த்து இதை 8-10 நிமிஷம் நான் ஹை ஃப்ளேமில் தான் வச்சு இதை வதக்க போகிறேன். அடிக்கடி நம்ம கிண்டி விட்டு வதக்கணும், இல்லைனா அடி பிடிச்சிடும். ஸோ இப்போ பார்த்தீங்களா, ப்ரௌன் ஆகக்கூடாது. ஸோ அந்த பாயிண்டில் வந்து நம்ம இஞ்சி பூண்டு விழுது நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இஞ்சி பூண்டு விழுது ஆட் பண்ணதுக்கப்புறம் நம்ம வச்சிருக்க மிளகாய்த்தூள், 2 டீஸ்பூன் அளவு மிளகாய்த்தூளை நம்ம இதோட ஆட் பண்ணிக்கலாம். ஸோ மிளகாய்த்தூள் வந்து நான் 2 டீஸ்பூன் தான் ஆட் பண்ணுறேன். ஏன்னா நம்ம பச்சை மிளகாய், 8 பச்சை மிளகாய் சேர்த்துருக்கோம். ஸோ காரம் நல்லாவே தாராளமாக நம்மளுக்கு அந்த காரம் இறங்கிடும். இதோட நம்ம வெட்டி வச்சிருக்க தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளி சேர்த்து ஒரு 2 நிமிஷம் நம்ம வந்து இதை ஹை ஃப்ளேம்லேயே வச்சு வதக்கணும், அந்த தக்காளி மசிகிற அளவு. இப்போ பார்த்தீங்களா, நல்லா மசிஞ்சிருச்சு. இப்போ நம்ம சிக்கனை ஆட் பண்ணிக்கலாம்.
சேர்த்ததுக்கப்புறம் இதை நல்லா நம்ம அந்த மசாலாவோட நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த கிரேவிக்கு பார்த்தீங்கன்னா நம்ம தண்ணியே ஆட் பண்ண போகிறதில்ல, ஏன்னா சிக்கன் அந்த தயிர் எல்லாம் அதுவே தண்ணி விடும். இப்போ நம்ம தேவையான உப்பு, நான் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு இதில் நம்ம ஆட் பண்ணுறோம். நம்ம தேவைக்கேற்ப நம்ம உப்பு சேர்த்துக்கணும், கல் உப்பு சேர்க்குறேன். இப்போ கரம் மசாலா பார்த்தீங்கன்னா ஒரு அரை டீஸ்பூன், இது வந்து ஒரு ஃப்ளேவருக்காக தான் நம்ம ரொம்ப கம்மியாக தான் சேர்க்குறோம், ஒரு அரை டீஸ்பூன் சேர்த்தா போதும். சேர்த்து இது மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம வச்சிருக்க தயிர் அதை சேர்த்துக்கலாம். தயிர் வந்து ரொம்ப புளிப்பான தயிராக இருக்கக்கூடாது, ஸோ அந்த மாதிரி தயிர் வந்து நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதில் நம்ம வச்சிருக்க கொத்தமல்லியும் புதினாவும் சேர்த்துக்கலாம். ஒரு கையளவு கொத்தமல்லி, ஒரு கையளவு புதினா, இந்த மாதிரி குட்டி குட்டியாக நறுக்கி வச்சுருக்கத சேர்த்துக்கலாம். சேர்த்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதை ஒரு 2 நிமிஷம் ஹை ஃப்ளேமில் வச்சு நம்ம அடிக்கடி கிண்டி விட்டு நம்ம நல்லா வதக்கிக்கணும். இப்போ பார்த்தீங்களா நல்லா இது வந்து அந்த சிக்கனே உங்களுக்கு தண்ணி விட்டுருச்சு, தயிர் எல்லாமே. நம்ம வச்சுருக்க எலுமிச்சை சாறை இதோட நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா இதை ஒரு வாட்டி நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம இதை வந்து ப்ரெஷர் குக் பண்ண போகிறோம். 2 விசில் ஹை ஃப்ளேமில் வச்சு ப்ரெஷர் குக் பண்ண போகிறோம். ஸோ 2 விசில் போதும், நம்ம சிக்கன் நல்லா தாராளமாக வெந்துடும். ஸோ இதை வந்து நம்ம வெந்துட்டுருக்க இந்த டைமில் நம்ம இன்னொரு பாத்திரத்தில் நம்ம வச்சுருக்க அரிசியை அரைவேக்காடு, அதாவது 50% வேக வச்சு நம்ம எடுக்கணும். ஸோ அதுக்கு நம்ம ஒரு பெரிய பாத்திரத்தில் 1/4 தண்ணி ஊற்றிருக்கேன். இதில் 1 டீஸ்பூன் அளவு சன்ஃப்ளவர் எண்ணெயும் 1 டேபிள்ஸ்பூன் அளவு கல் உப்பும் சேர்த்து நல்லா இந்த தண்ணியை கொதிக்க வச்சுக்கணும். ஸோ இது நம்ம பிரியாணிக்கு கொஞ்சம் கலர் கொடுக்கறதுக்காக லெமன் எல்லோ கலர் ஃபுட் கலர் நான் 1 பிஞ்ச் நான் ஒரே ஒரு சிட்டிக்கு நான் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு வேணான்னா அது சேர்க்க தேவையில்லை. இதில் வந்து நம்ம நல்லா தண்ணி கொதிச்சதுக்கப்புறம் நம்ம ஊற வச்சிருக்க பாஸ்மதி அரிசியை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை வந்து நல்லா ஹை ஃப்ளேம்லேயே வச்சு 50% நம்ம வேக வச்சு எடுக்கணும். 50% வெந்திருக்கான்றத நம்ம இந்த அரிசி இப்படி அழுத்தி பார்க்கும் போதே 2 உடையும். அது 50% வெந்திருந்த உடனே நம்ம வந்து ஆஃப் பண்ணிட்டு நம்ம இதை வந்து ஒரு சலடை வச்சு இதை வடித்து எடுத்துக்க வேண்டியதுதான். இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா, நம்ம சிக்கன் கிரேவியும் 2 விசில் வந்துருச்சு, ரெடி ஆகிடுச்சு. ஸோ இப்போ வந்து நம்ம இந்த பிரியாணியை தம் கூட அரேஞ்ச் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு வந்து நம்ம ஒரு பெரிய பாத்திரம் எடுத்துக்கணும். பெரிய பாத்திரத்தில் நம்ம கொஞ்சம் வடித்த சாதத்தையும், அதுக்கு மேலே கொஞ்சம் கிரேவி, அதுக்கு மேலே கொஞ்சம் சாதம், அதுக்கு மேலே கொஞ்சம் கிரேவி, இந்த மாதிரி லேயர் பை லேயராக நம்ம அரேஞ்ச் பண்ணணும். அந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணி நம்ம தம் போடும் போது அதோடய ஃப்ளேவர் வந்து ரொம்பவே அருமையாக இருக்கும். அண்ட் அந்த ரைஸும் அந்த கிரேவியும் உங்களுக்கு ஈவனாக குக் ஆகி அந்த ஃப்ளேவரும் நல்லாவே அப்சர்வ் ஆகிடும். ஸோ இது ஒரு டிஃப்ரெண்ட்டான தம் பிரியாணி. ஸோ இந்த தம் போடுறதுக்கு முன்னாடி நம்ம ஒரு கரண்டி வச்சு லேசாக தான் இதை வந்து நம்ம கிளறணும். ரொம்பவும் மிக்ஸ் ஈவனாக மிக்ஸ் பண்ண அவசியம் கிடையாது. லைட்டாக ஒரு கரண்டி வச்சு நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம வச்சுருக்கோம் இல்லையா அந்த நெய், அதை வந்து மேலாப்பில் ஊற்றி நம்ம தம் போட போகிறோம். ஸோ எப்படி நம்ம தம் போட போகிறோம்னா, ஒரு பேப்பர், அது வந்து ஒரு நியூஸ் பேப்பராக இருக்கலாம் இல்லை ஏதாவது நார்மல் ஒரு பேப்பரை இந்த மாதிரி அதுக்கு மேலே வச்சு தட்டை அதுக்கு மேலே மூடிடணும். மூடிட்டு நம்ம நல்ல ஒரு வெயிட்டான ஒரு ஆப்ஜெக்டை அதுக்கு மேலே வைக்கணும். நான் இன்றைக்கி வந்து ஒரு கல் வைக்கிறேன். அந்த குக்கர் கூட நீங்கள் குக்கரில் தண்ணி ஊற்றியோ இல்லை ஒரு பாத்திரத்தில் தண்ணி ஊற்றியோ அதுக்கு மேலே வச்சிடலாம். கல் வைக்கணுன்ற அவசியம் கிடையாது. ஸோ இதை வந்து ரொம்பவே லோ ஃப்ளேமில் வச்சு 15 நிமிஷம் நம்ம தம் போடணும். இப்போ பார்த்தீங்களா நல்லா 15 நிமிஷம் கழித்து உங்களுக்கு அந்த பிரியாணி ரொம்பவே அருமையாக ரெடி ஆகிடுச்சு. நல்லா நீட்டு நீட்டமாக அந்த சாதம் வந்து உடையாமல் உங்களுக்கு பர்ஃபெக்டாக நம்மளோட வாணியம்பாடி தம் பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. ஸோ இந்த ரெசிபி உங்களுக்கு டெஃபினட்டாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதை வந்து கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட வேல்யூபிள் ஃபீட்பேக்ஸ் அண்ட் சஜஷன்ஸை எங்களோட ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுறதுக்கு ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல் என்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்கள். அப்போ எங்களோட அடுத்த வீடியோஸ் உங்களுக்கு வந்துடும்.
இதே மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ரெசிபி வீடியோவோட நான் உங்களை மீட் பண்ணுறேன். ஸோ அன்டில் தென் டேக் கேர், ஸ்டே சேஃப் அண்ட் பாய் ஃப்ரம் சென்னை பொண்ணு சமையல். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.